காவிரிஞ்சல் எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 1st டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ரிசர்வ் பேங்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் கார்டு டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது. அது என்ன அந்த டோக்கனைசேஷன், ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம் வெட்னிவீரா. இன்றைக்கு காலகட்டத்தை பார்க்கும்பொழுது எல்லாருமே அதிகமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுறோம். பேடிஎம்மாக இருக்கலாம் இல்லை ஜிபேவாக இருக்கலாம், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். ஸோ கேஷ் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, கேஷ்லெஸ் ட்ரான்சாக்ஷன்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால நிறைய ஃப்ராடலன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படியெல்லாம் நம்மளுடைய டேட்டாவை திருட முடியும், எப்படியெல்லாம் நம்மளுடைய கார்டு டீட்டெயில் திருடி அதன் மூலமாக கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதால தான் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணாங்கன்னா ஜனவரி மாதமே இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிற மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணி இந்தியாவில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆன்லைன் போர்ட்டலாக இருக்கலாம் இல்லை வந்து மெர்ச்சண்டாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகளாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நீங்கள் வந்து டோக்கனைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான வேலைகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மெர்ச்சண்ட் அதுக்கப்புறம் ஆன்லைன் போர்ட் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த வகையில் ஆர்பிஐ கொடுத்த டைம்ங்கிறது ஜூன் மாதம் 30th முடிவடையுது. ஸோ ஜூலை மாதம் 1st இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். அது என்ன டோக்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வந்து ஒரு ஆன்லைன் போர்ட்டலில் ஏதாவது வாங்கணும்னு வச்சுங்களேன், அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ வெப்சைட் இருக்கலாம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுடைய கார்டு டீட்டெயில் என்டர் பண்ணுவீங்க. இப்போது நெட் பேங்கிங் பண்ணுறதை தாண்டி நீங்கள் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கார்டுடைய நம்பர் வந்து பண்ணுவீங்க. அந்த 16-digit நம்பர் போடுறது மட்டும் இல்லாமல் சிவிவி நம்பர் போடுவீங்க, இந்த மாதிரியெல்லாம் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் என்னாகனு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கார்டு டீட்டெயில் அந்த வெப்சைட்டில் சேவ் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை போடும்போது என்னாகும்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய கார்டு நம்பர் வந்து இதுதானா கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மாதிரி கேட்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிற கேட்குதுன்னா எப்படி கேட்குது, ஆல்ரெடி உங்களுடைய அந்த கார்டு டீட்டெயிலை அதை சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு போடும்பொழுது உள்ளே போயிட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி உங்களுடைய கார்டு டீட்டெயிலை, உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில் ஆரம்பித்து உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், ஏதோ ஒரு வெப்சைட்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணக்கூடிய போர்ட்டல், மெர்ச்சன்ட் அந்த மாதிரியான வெப்சைட்டில் உங்களுடைய கார்டு டீட்டெயில் வந்து இருக்குது, ஓகேவா? அந்த டீட்டெயில் இருக்கிறதுனால என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து அதை ஹேக் பண்ணி உங்களுடைய தரவுகளை எடுக்க முடியும், உங்களுடைய டேட்டாவை எடுக்க முடியும், உங்கள் கார்டு டீட்டெயில் எடுத்து அதில் வந்து வேறு வகையில் பணத்தை அவங்க வந்து அடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, ஆன்லைன் ஃப்ராட்லாம் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குல்ல. இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ வந்து இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிற திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டோக்கனைசேஷன் திட்டங்கிறது எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டோக்கனை கிரியேட் பண்ணுறது மூலமாக என்னாகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கார்டுக்குமே இண்டிவிஜுவலாக யூனிக்கான டோக்கன் வந்து கொடுக்கப்படும். ஸோ அந்த டோக்கனை கிரியேட் பண்ணுறதுனால என்னாகுன்னா உங்களுடைய கார்டு டீட்டெயில் எதுவுமே எந்த ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தில் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அங்கே வந்து சேவ் ஆகாது, அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து இப்போ வீரா அப்படிங்கிற நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ வந்து ஷாப்பிங் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், என்னுடைய கார்டு நம்பர் என்ன, சிவிவி நம்பர் என்ன அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே அமேசானுக்கோ ஃப்ளிப்கார்ட்டுக்கோ தெரியாது. அதுக்கு பதிலாக நான் ஒரு டோக்கன் வச்சுருப்பேன், அந்த டோக்கனுடைய நம்பர் வந்து இப்போ 47 அப்படின்னு இருக்குன்னா இந்த டோக்கன் நம்பர் 47 1500 ஷாப்பிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர என்னுடைய பர்சனல் கார்டு டீட்டெயில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கேட்வேங்கிறது ஏதாவது ஒரு பேங்க் கொடுக்கக்கூடியதான் இருக்கும், HDFC பேங்கோ ICICI பேங்க் கொடுக்கக்கூடியதான் இருக்குமே தவிர இப்போ நீங்கள் ஷாப்பிங் பண்ணக்கூடிய அதே வெப்சைட்டே உங்களுடைய பேமெண்ட் கேட்வேயை கொடுக்குறாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அந்த சர்வீஸ் இருக்காது, வேறு ஒரு பேங்க் கூட ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் கூட அவங்க டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க தான் அந்த பேமெண்ட் கேட்வே வந்து கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து அந்த எல்லா டீட்டெயிலும் வந்து போய் சேரும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இந்த டோக்கனைசேஷன் சிஸ்டத்தை நீங்கள் எனபிள் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுடைய கார்டு டீட்டெயிலை எங்கேயுமே சேவ் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ என்ன ஆகுனா நீங்கள் ஒரு போர்ட்டலில் ஷாப்பிங் பண்ணும்பொழுது உங்களுக்கான டோக்கன் வேணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் அங்கே கேட்கும், டோக்கனைசேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எனபிள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டோக்கன் ரெக்வஸ்ட் கொடுக்கும்பொழுது அந்த கார்டு நெட்ஒர்க் இருக்குல்ல, இப்போ எந்த பேங்க்குடைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனுடைய நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து கார்டு வச்சுருக்கீங்களோ அது வந்து நெட்ஒர்க். அந்த நெட்ஒர்க் என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் கார்டு ப்ரொவைடர் வரல, இப்போ விசா கார்டாக இருக்கலாம் இல்லை மாஸ்டர் கார்டு இருக்கலாம், அந்த கார்டு ப்ரொவைடருடைய பெர்மிஷனோட என்ன பண்ணும், ஒரு டோக்கனை ஜென்ரேட் பண்ணும். அந்த டோக்கன் மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்க முடியும்.
உங்களுக்கான டோக்கன் ஜென்ரேட் பண்ணப்பட்ட பிறகு அதுக்கு நீங்கள் கன்சென்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த டோக்கன் ஒர்க் ஆகும். இந்த டோக்கனைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து 100% எல்லா கஸ்டமரும் யாரெல்லாம் வந்து ஆன்லைன் போர்ட்டலில் ஷாப்பிங் பண்ணுறோமோ எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதுக்கு வந்து அவங்க சில சார்ஜ்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் அது எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனி இருக்குல்ல, விசா கார்டு இருக்கலாம், மாஸ்டர் கார்டு இருக்கலாம், இல்லை பேங்காக இருக்கலாம், அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு டோக்கனுக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அது கூடிய சீக்கிரம் அது சம்மந்தமான டீட்டெயில் வந்து தெரிய வரும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை தாண்டி ஷாப்பிங் போர்ட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதியில் இருந்து எந்த கஸ்டமருடைய கார்டு டீட்டெயிலும் வந்து அங்கே சேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விதி, ஓகேவா? அதனால் இப்போ ஏற்கனவே இப்போ ஜூன் மாதத்துலையோ மே மாதத்துலையோ நீங்கள் ஏதோ ஒரு போர்ட்டலில் என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய கார்டு டீட்டெயில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, திருப்பி உங்களுடைய கார்டு டீட்டெயிலையோ இல்லை பேன் நம்பரையோ ஆதார் நம்பரையோ போடும்பொழுது அது வந்து அந்த நம்பர் அப்படியே காமிக்கும் தெரியுமா, இது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோம்ல, அந்த மாதிரி ஜூலை 1க்கு பிறகு எந்த ஒரு போர்ட்டலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஆர்பிஐ விதி. அதனால் அதுக்காக தான் வந்து காலதாமதமாகுது, கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து அவங்க சரி பண்ண வேண்டியதுக்கு லாஸ்ட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 30ஆம் தேதி வரை முடியுது. அதனால் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து எந்த ஒரு வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய டீட்டெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அது இருக்காது, கம்ப்ளீட்டாக அது டெலிட் செய்யப்படும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது, அண்ட் இதுலேயும் ஏதாவது லூப் ஹோல் கண்டுபிடிச்சி அடுத்து ஒரு குரூப் கிளம்பி வர்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 18 பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.